ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரம்மி நோபல் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா சங்கேஸ், பேலன்ஸில் பார்த்துக்கோங்க. ஒரு 10K அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ நான் டிராகன் டைகர் கேமில் ஃபஸ்ட்டு டேபிள் என்ட்ரு ஆகிக்கிறேன். ஓகேவா ஸோ கைஸ், நம்மளுக்கு லாஸ்ட்டில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைகரில் வின் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா டைகரில் ஃபஸ்ட்டு 10 ரூபா பெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு 10 ரூபா பெட் பண்ணிட்டு லாஸ்ட்டு 2 செகண்டில் 50 ரூபீஸ் சொல்லிட்டு அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி பெட் பண்ணிக்கிறேன். கேஸ் பாருங்கள், வின் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு ஆனோன்னா லாஸ்ட் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் 10 ரூபாய் கட்டுங்க, லாஸ்ட் 3 செகண்ட்ஸில் 50 ரூபீஸ் சொல்லிட்டு அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு பெட் பண்ணுங்கள். ஸோ ஒரே பெட்டில் 500 ரூபீஸ் ப்ராஃபிட். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் டேபிள் என்ட்ரு ஆகிக்கிறேன். ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டேபிளில் 500 ப்ராஃபிட்டா, இப்போ செகண்ட் டேபிளில் அகெயின் நான் டைகரில் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு டைகர் தானே, ஸோ டைகரில் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேஸ் பாருங்கள், வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1000 ரூபீஸ் மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா இப்போ நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ கைஸ், நான் தேர்ட் டேபிள் என்ட்ரு ஆகிக்கிறேன். ஸோ லோடிங் நண்பா, என்ட்ரு வந்து ஆகலை நண்பா. ஸோ அகெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி 2 ரூம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து என்ட்ரு ஆகலை. ஸோ நான் அகெயின் செகண்ட் ரூமில் என்ட்ரு ஆகிக்கிறேன். ஓகே ஸோ கைஸ், உங்களுக்கு தெரியும் ஒரு 1K ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2K மேலே ஏர்ன் பண்ணுறது தான். ஓகேவா ஸோ லாஸ்ட் ரிசல்ட்டு நம்மளுக்கு டிராகனு. ஸோ டிராகன்லேயே பெட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 ரூபா கட்டலாம். லாஸ்ட் ஒரு 3 to 2 செகண்ட்ஸ் வரும்பொழுது 50 ரூபீஸ் சொல்லிட்டு அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு பெட் பண்ணுறோம். ஓகேவா ஸோ ஒரு 600 வந்து பெட் ஆகிடுச்சு. கேஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் லாஸ். ஓகேவா ஸோ வீடியோட எண்டில் ஸோ கண்டிப்பாக பிக்கஸ்டான ப்ராஃபிட்டோடு முடிப்போம். ஓகேவா ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுன்னா ஸோ மஸ்ட் நீங்கள் ரம்மி நோபல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு 10K அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக உங்களால் ப்ளே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 10K கம்மி தான். ஸோ முடிஞ்சவங்களால் ஒரு 30K 40K கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் நண்பா. ரொம்ப ரொம்ப சேஃபாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரே நாளில் ஈஸியாக நீங்கள் 10K வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஓகேவா 50,000 இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அரௌண்ட் 10,000 நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஓகேவா ஸோ இப்போ பேலன்ஸ் பாருங்கள், 11,600. ஸோ ஒரு 1.6K ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வேறு டேபிள் என்ட்ரு ஆகிக்கிறோம். ஸோ கைஸ், இந்த ட்ரெண்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ண வேண்டாம். ஓகேவா ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரெண்ட் நண்பா. ஸோ டிடின்னு சொல்லிட்டு மாற்றி விழுகும். ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வேறு டேபிள் என்ட்ரு ஆகிக்கிறோம். ஸோ நண்பா, நம்ம வந்து இப்போது டிராகனில் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 ரூபீஸ் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த ட்ரிக் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், பட் நீங்கள் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ணலாம். 50,000 60,000 சொல்லிட்டு. ஓகேவா ஸோ கைஸ், வின் பண்ணிட்டோம். ஓகே, அரவுண்ட் நம்மளுக்கு இப்போது 2K ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா ஸோ 2000 ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போது வேறு டேபிள் என்ட்ரு ஆகிக்கலாமா? ஸோ ஒரு டேபிளுக்கு ஒரு வின் வந்து போதும் நம்மளுக்கு, அதான் ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து இருக்கும். ஓகேவா ஸோ நண்பா, அந்த ட்ரெண்ட் வந்து வேண்டாம். ஸோ வெளியே வந்துக்கிட்டு வேறு டேபிள் என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ எஸ், நம்ம வந்து இதுலேருந்து பெட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா ஸோ டிராகனில் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கேஸ் பாருங்கள், வின். ஸோ சூப்பராக ஒரு வின் வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 2.5K ப்ராஃபிட், 2500 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு இப்போ வரைக்கும். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வின் மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு பேக் வந்து போயிடலாம். ஓகேவா ஸோ போதும் நம்மளுக்கு 3K ப்ராஃபிட் வந்து போதும். பிகாஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணது 10K தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50K இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கே 10K ப்ராஃபிட் வந்து அடிக்கலாம். ஓகேவா ஸோ கேஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் லாஸ். ஓகேவா இப்போ நம்ம வந்து ரிக்கவர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ கடைசி என்ன வளர்ந்துருக்கு, டைகரா. ஸோ டைகரில் ஒரு ஸோ 600 ரூபீஸ் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோமா, ஒரு 1200 ரூபீஸ் பக்கமாக வந்து பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டைகரில். ஓகேவா சும்மா சரசர்னு பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 1200 ரூபீஸ் 1300 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ கேஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் லெவல் லாஸ். ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து அகெயின் அமௌண்ட் வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கட்டி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கைஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ட்ரிக்கெலாம் நிறையா சொல்லியிருப்பேன் நடுவில்.
ஸோ கைஸ் நீங்கள் ரம்மி நோபிளில் மட்டும் இந்த ட்ரிக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ ரம்மி நோபிளில் ஸோ அந்த லிங்க் வழியாக போனீங்கன்னா ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். நம்மளுக்கு டை ஓகேவா. ஸோ 6-6 சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ டை நம்மளுக்கு ஸோ டை வந்துச்சுன்னா பெட்டர் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் ஓகே. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது நண்பா. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போக நிறையா சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இன்னும் நான் வந்து ஒரு வீன் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு 3K ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ 3000 தானே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். ஸோ கைஸ் நம்மளுக்கு அகெயின் டை தான் வந்திருக்கு. ஸோ ஒரு கண்டினியூ 2 டை வந்து வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ட்ரெண்டில் கொஞ்சம் வந்து டை நிறையா வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கடைசியாக ஒரு வின் மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே ஓடிடலாம் ஓகேவா. ஸோ இந்த ஒரு பெட் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் பிகாஸ் அகைன் நம்மளுக்கு டை வந்திருக்கு இல்லையா நண்பா. நம்மளுக்கு அகெயின் டை தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பெட்டையும் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் டை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வராது பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி 3 டை பற்றினா வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் அதாச்சும் நம்பர்களுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ் பாருங்கள் நம்மளுக்கு கே வந்திருக்கு, 6 வந்திருக்கு, நம்மளுக்கு டைகர் சாரி டிராகன் தான் வின்னு. ஸோ டிராகன் நம்ம வந்து நெக்ஸ்ட் பெட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக 3rd லெவல் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தா 2 லெவலில் வந்து லாஸு. ஸோ 3rd லெவலில் ஒரு 2400 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ 2000 மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஒரு 2700 பெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ் வின் ஓகேவா. ஸோ சூப்பராக ப்ராஃபிட் வந்து எடுத்துடணும்பா. ஸோ மஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக ப்ராஃபிட் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ் பாருங்கள் அரவுண்ட் 3.5K கிட்ட ப்ராஃபிட், அதாவது 3500 பக்கம் பார்த்தா ப்ராஃபிட்டு. ஸோ 10K 13K ஜேர்னி ஓகேவா. ஸோ மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் 10K இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் கம்மியாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 50K ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறேன் ஒரு பிக்கஸ்டான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அரௌண்ட் 10K மேலே ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டன்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஸோ நண்பா இந்த ட்ரிக்கை நீங்கள் பிக்கஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ரம்மி நோபிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நண்பா. ஓகே கைஸ் தேங்க்யூ.